நடிகர் ஷாரா அவர்கள். ஒளிப்பதிவாளர் திரு பாலாஜி அவர்கள். இசையமைப்பாளர் பாலமுரளி பாலு அவர்கள். இயக்குனர் விஜய் வரதராஜ் அவர்கள். நாயகன் தினேஷ் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. என்ன சொல்றது, எங்க படம் அது. உண்மையாவே மார்ச் 13 தான் எங்களுக்கு லைஃப்ல ஜெயிச்ச மாதிரி ஒரு நாள், மறக்க முடியாத நாளா மாறப்போகுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கும்போது தெரியுது 100%. ஸோ ரொம்ப பயந்துகிட்டே உட்காந்துருந்தான், என் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தான். அப்பதான் சொன்னேன், பிரஸ் மீட்ல இது வரைக்கும் யாரும் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லடா, ஃபஸ்ட் டைம் சிரித்து பார்த்துருக்காங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா. அப்புறம் தான் அவனுக்கு பயமே போச்சு. பயங்கரமான டேலண்ட், சரியான டேலண்ட், அது நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு நார்மல் இந்த அடல்ட் மூவினா, நீங்கள் எதிர்பார்க்குற அடல்ட் மூவி கிடையாது. இது எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க சிரிக்க முகம் சுளிப்பு இல்லாமல் நீங்கள் சிரித்து பார்க்கக்கூடிய படம். ஆனால் அடல்ட் மூவி, இது வந்து ஒரு செக்ஷுவல் காமெடி மாதிரி. இதில் இந்த படத்தில் வந்து செக்ஷுவல் காமெடினா இந்த உடம்பை காட்டி அது மாதிரி எந்த ஒரு இதுவும் இந்த படத்தில் இருக்காது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஜாலியாக ஒரு பார்ட்டி அது இதுன்னு பண்ணால் கூட, பசங்களாம் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக இந்த படம் இனிமேல் ஓடிக்கிட்டு இருக்கும். 2 மணி நேரம் படத்தை நீங்கள் 3-4 வாட்டி பார்த்தாலும் இது இந்த படம் சலிக்காது, அதுக்கு நாங்கள் கேரண்டி. முக்கியமாக மியூசிக் டைரக்டர் பாலமுரளி பாலு, பிஜிஎம்லாம் வந்து நான் வேறு லெவலில் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டேன்னா நான் பார்க்கவே இல்லை. ஸோ அப்புறம் பல்லு ப்ரோ, முக்கியமாக டெம்பிள் மங்கீஸ் டீம், அப்துல், ரிஷி எல்லாமே என்னோடய தம்பிகள். ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாகவே எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் எல்லாருமே படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். படம் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த ஒரு ஹிட்டோடு வரும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. Thank you so much. நன்றி. அடுத்ததாக திரு, நான் டெம்பிள் மங்கீஸில் 2015 விப்ரோ குவிட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணேன். விஜய் வரதராஜ் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் கூப்பிட்டு, அப்போ எதுவுமே கிடையாது, யாருமே எதுவுமே கிடையாது, வா இது வேலைலாம் உனக்கு வேலைக்கு ஆகலனாரு, நானும் விட்டுட்டு வந்துட்டேன். இந்த நம்பிக்கை ஒரு குருட் நம்பிக்கையில் தான் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டெம்பிள் மங்கீஸ் மூலமாக தான், டெம்பிள் மங்கீஸை பல டேரக்டர்ஸ் பார்க்குறாங்கன்னு வந்து சினிமாவுக்கு போன அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் ஒர்க் பண்ண எல்லாருமே, நான் மோகன் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், தியாகராஜா, குமராஜா, அட்லி எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாருமே டெம்பிள் மங்கீஸை பார்க்குறவங்க. ஏன்னா யாராலையும் ஷேர் பண்ண முடியாது அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல், ஷாரா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நாங்கள் இது வரைக்கும் என்னோடய மேக்ஸிமம் ஸ்க்ரீன் டைம் 10-15 நிமிஷம் தான், முதல் டைம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரோம். விஜய் வரதராஜ் எவ்வளோ சீரியஸானவர் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அவரோட உச்சக்கட்ட காமெடி சென்ஸ், அது வந்து எங்களெல்லாம் வந்து இந்த சினிமா ஒரு கடைசி 5 வருஷமாக வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தது, அதெல்லாம் மறக்க வச்சு சிரிக்க வச்சது வந்து விஜய் வரதராஜ் தான். இப்போது எங்களை எப்படி 5 வருஷம் சிரிக்க வச்சாரோ அந்த மாதிரி 2 ஹவர் எல்லாத்தையுமே சிரிக்க வைக்க போகிறாரு. ஒரு சரியான காமெடி பண்ணுவாருக்கு, என்னை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். இங்கே வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த ட்ரிபிள் பி, அதாவது பல்லு படம் பார்த்துக்க படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம், பர்சனலான படம்னு சொல்லலாம். நாங்கள் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாகவே நண்பர்களாக இருந்தோம், விஜய் வரதராஜ் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை ஷாராவாக இருக்கட்டும், அப்துல், எல்லாருமே. நாங்கள் நிறைய அட்டம்ப்ட்ஸ் எடுத்தோம், நிறைய வாட்டி படங்கள் ட்ரை பண்ண பார்த்தோம். ஒரு லெவல் வரைக்கும் ப்ராசஸ் ஆகும், அதுக்கப்புறமா அவுட் ஆகும், அதுக்கப்புறம் முடியாமல், இந்த மாதிரி நிறைய தடங்களாக இருந்துச்சு. இந்த படம் ஓகே ஆகி இந்த படம் எங்களுக்கு சசைட் பண்ணது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு படம். அண்ட் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வருது என்னென்னா, நீங்கள் படத்தை பார்க்கும்போது இப்போ டீசர் பார்த்துருப்பீங்க, இல்லை ஸ்னீக் பிக்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த படமும் பார்ப்பீங்க,
விஜய் அண்ணனுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அவரை சொல்லணும். அவர் வந்து நான் ரூமில் ரூம்மேட்ஸாக இருக்கும்போது லைக் நைட் வந்து ஒரு ஒரு ரூம் இருக்கும், ஃபுல்லாக கொசுக்கடியாக இருக்கும், பயங்கர கொசுக்கடியாக இருக்கும், உங்களால் உட்கார கூட முடியாது. அங்கே உட்காந்து இந்த மனுஷன் உட்காந்து என்ன பண்ணிட்டுருப்பாரு, அதாவது புக்கு படிச்சுட்டு இருப்பாரு. நான் பொறுமையாக போய் உட்காந்துட்டு என்னென்ன இந்த கொசுக்கடியில் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள்கிட்ட கேட்பேன், எல்லா ஒரு கதையும் கேட்பேன், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க இது இது அது இதுன்ட்டு. அப்போது ஒரு நாள் வந்து புக்கை பற்றிலாம் பேசும்போது அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரோட சிஸ்டம் கொண்டு போனார். சிஸ்டம் கொண்டு போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு பேர் மாதிரி ஒன்று எழுதிருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு பலூன் மாதிரி போட்டு ஒரு பேர், அது காட்டிட்டு என்னென்ன இது அப்படின்னு ஒன்று, இதை கிளிக் பண்ணு அப்படின்னாரு. அது கிளிக் பண்ணாங்க, அது ஒரு நாலு பிரான்ச்சாக பிரிஞ்சுது, நாலஞ்சு பேர் வந்துச்சு. நல்லா இருக்கே இது என்னென்ன அப்படின்னு அந்த நாலு இதை மறுபடியும் கிளிக் பண்ணாக்க அது ஒரு நாளாச்சு. இப்படியே விரிஞ்சு 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 பார்த்தா ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட் கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேராவது வந்திருக்கும். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் நான் படித்த புக்கு அப்படின்னாரு. ஸோ அதுதான், அவர்கிட்ட வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய டேலண்ட், அவர்கிட்ட பயங்கரமான ஒரு டேலண்டடான பர்சன் அவர். ஸோ சும்மா காமெடி இல்லை நார்மலான படங்களும் எடுக்காமல், இல்லை கரெக்டாக சொல்லிடணும்ல, அடல்ட் காமெடி இல்லை எது செஞ்சாலும் கரெக்டாக செய்வார் அவர். ஒரு சும்மா ஜோக் பண்ணோம் இல்லை இது பண்ணோம் அப்படி பண்ணாமல் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக உள்ளர போட்டிருப்பார். இது வெறும் சாம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இதுக்கு மேலே அவர்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் சீக்கிரமாக பார்ப்பீங்க. தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சாரி என் த்ரோட் ரொம்ப பேடாக இருக்குது. இந்த டீம் பயங்கர ஜாலியாக ஒர்க் பண்ணோம், நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. இது எல்லாருமே சொல்கிறது தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில், பட் இதில் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருந்துச்சு. லிட்டரில் எந்த அளவுக்கு ப்ரெஷர்னால் காடே இல்லை, காட்டில் ஷூட் பண்ணோன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக ஷூட் பண்ணோம். இந்த ஆப்வியஸ்லி நீங்கள் இப்போ ஸ்னீக் பிக்லாம் பார்த்தப்பறம் தெரியும், இது என்னதான் சொல்லணும், 100% அடல்ட் கண்டென்ட் இருக்கிற ஒரு காமெடி ஃபிலிம்னு. பட் அதையும் தாண்டி எனக்கு இந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து விஜய் சொல்லும் போது, இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஒரு பேக்ட்ராப் இருக்கும், அதில் இருக்கிற 5 கேரக்டருக்குமே ஒரு ஒரு பேக்ட்ராப் இருக்கும். நான் பண்ண கேரக்டருக்கும் ஒரு பேக்ட்ராப் இருந்துச்சு. யாரை வேணாலும் இருக்கட்டும், யாரை வேணாலுமே ஏதாவது என்ன சொல்கிறது, அவங்கள ஸ்டீரியோ டைப் பண்ணி அவங்கள கலாச்சாலோ திட்டினாலோ இல்லை அவங்கள ரொம்ப டவுன் சைஸ் பண்ணாலோ தப்பு தான். அதை வந்து அந்த கேரக்டரில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பார். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சீசியாக சொல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ஜாலியாக ஃபன்னாக சொல்லியிருப்பார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதான பாயிண்ட்டு, ஆனால் அதையே அவ்வளோ நல்லா ஆப்வியஸ்லி அந்த கண்டென்ட் ஆஃப் காமெடி இருக்க தான் செய்யும், அந்த ஃப்ளேர் ஆஃப் காமெடி இருக்க தான் செய்யும். பட் அதையும் தாண்டி அந்த வலி, அந்த கதாபாத்திரத்தினோட வலியை வந்து சூப்பராக சொல்லியிருப்பார். எனக்கு அதனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த கேரக்டர். நீங்கள் எல்லோரும் படம் தியேட்டரில் படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நல்லபடியாக எழுதுனீங்கன்னா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய தயாரிப்பாளர் மற்றும் விஜய்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள் அண்டு நன்றியும் சொல்கிறேன். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும், அதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. நன்றி. நன்றி. ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த ஆரம்பிக்கிறப்பே வந்து ரொம்ப குவக்கியாக இருக்கணும், டோன்ஸு சாங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணு அப்படின்ட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவருக்கு. அண்டு நம்ம விஜய் வரதராஜ் டைரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார், ஆனால் இப்போது டைரக்டராகவே நான் பார்க்குறதுல என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். டெய்லியும் நைட்டு வந்து 11 மணிக்கு மேலே உரையாடுவோம் மட்டும்தான். ஸோ டியூன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கப்ப டைமில் வந்து டீ குடிக்க போவோம், டீ குடிச்சிட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத என்கிட்ட மூஞ்சிக்கிட்ட வந்து 55 ரூபா ஆச்சு, டியூன் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னு. அந்த குற்ற உணர்ச்சிக்காகவே நிறைய டியூன்லாம் பண்ணி பாட்டெலாம் நல்லா வந்திருக்கு, ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ படம் வந்து சில விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்காக, டைட்டிலாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், ஆர் ஸ்னீக் பீக், சில விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்காக ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி
ஓகே இவங்க வந்து ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, உண்மையாலே வந்து ஒரு சின்சியரான ஒரு ஒர்க் இது. ஜஸ்ட் வந்து காமெடி காமெடி அப்படின்ட்டு ஒரு சீக்வன்சஸ்லாம் பில்ட் பண்ணி ஒரு அடல்ட் காமெடி இல்லை இந்த படம் அப்படின்றத நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தயவு செஞ்சு ப்ரெஸ் பீப்புளுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, ஸோ இந்த இப்போ இன்னைக்கு பார்த்ததை வச்சு மட்டும் நீங்கள் கண்டென்ட்டு சொல்லாமல் நான் சொல்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. March 13 படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்டு படம் வந்து நான் பண்ணி முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணி முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போயும் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன், சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா போர் அடிக்கிறப்போ வந்து அப்படியே படத்தை ஓட விட்டு நான் பார்த்துட்டு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அது காமெடியாக அது அது பாட்டுட்டு போயிட்டே இருக்கும், மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி ஒரு படம். நம்ம டிவியிலலாம் நிறைய படங்கள் வந்து திருப்பியும் ரிப்பீட் மோடில் இருக்கும், 5 தடவை பார்த்துருப்போம் திருப்பி, ஆனால் அது ஓடட்டும் அப்படின்ட்டு நம்ம பாட்டு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு அந்த படத்தையும் பார்த்துட்ருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு படம் இது. நான் வந்து பர்சனலாக வந்து 2 நாள் முன்னாடி கூட வந்து பார்த்தேன், அப்பப்போ 2 ரீல் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் போர் அடிக்கிறப்பெல்லாம். படம் ஒர்க் பண்ணுறப்பே வந்து சீரியஸாக வந்து டேரக்டர் கூட உட்காந்து ஓகே இந்த ரீல் முடிச்சிட்டோம் பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுவேன். சீரியஸாக உட்காந்து பார்த்துட்ருப்போம். படத்தில் இருக்க காமெடியில் வந்து நாங்கள் சீரியஸாக பார்க்குறதும் தாண்டி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கலை எனக்கு. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் அந்த இம்பேக்ட் இந்த படம் தரணும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம டீம் டெம்பிள் மங்கி டீம், ஷாரா, அப்துல், ரிஷி எல்லோருமே வந்து செம்மையாக கலக்கியிருக்காங்க. அண்டு லிங்கா வந்து ஒரு காமெடி பஞ்ச் இந்த இதில் சொல்லியிருக்காரு, சுட சுட பரிமாறிட்டாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, படம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அண்டு நம்ம பல்லு ஷூட்டிங்க்கு வந்து அப்பப்போ டைரக்டர் என்ன கூப்பிட்டு வருவாங்க ஷூட்டிங் வாங்கன்ட்டு, ஆனால் எல்லாம் வந்து காட்டில் ரொம்ப தூரம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ஷூட் இருந்துச்சு, போனால் வந்து அன்றைக்கி வந்து ஒரு சாங் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஐட்டம் நம்பர் அது. ஸோ எல்லாம் கேட்டாங்க, இத்தனை நாள் ஷூட்க்கு வர சொன்னோம், இவ்வளோ நாள் வரல, இன்றைக்கி மட்டும் வரீங்க அப்படின்னா, இல்லை நான் பல்லுவோட கைவண்ணத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்தேன். அந்த சாங் உண்மையாலே பயங்கர கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பல்லு, தேங்க்யூ. ஸோ நம்ம தினேஷ் ப்ரோ உண்மையாலே இந்த படத்தில் வந்து ஒரு வேற ஒரு பரிமாணம் அவர் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அவருக்கு வந்து காமெடி வந்து ரொம்ப நேச்சுரலாகவே வருது. இன்றைக்கி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். சாதாரணமாக அவர் பேசுகிறதுலேயே வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் வந்து இன்டென்ஷனலாக எதுவும் சொல்கிறது இல்லை, அந்த ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரை ரொம்ப கேள்வி கேட்காமல் விட்டுடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம். பதி பெரிய மேலே காண்டா இருப்பீங்க, அது பரவாயில்ல. ஃபஸ்ட் படம் டெம்பிள் மேக்கிஸ் சேனல் ஆரம்பித்து ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தமிழில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசி பழகி முதமுறை படம் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் பசங்க எல்லோரும் பண்ணிடுவாங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுறது வந்து இவர் மேஜிக் ரேஸுக்கும் தினேஷ் சாருக்கும் சஞ்சிதா ஷெட்டிக்கும் தான். நான் அவங்க இப்போ இவங்க நடிக்கிறது தான் பெரிய விஷயம், நாங்கள் யூடியூப் பசங்க புது பசங்க என்ன வேணால் சேட்டை பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஸ்டோரியை நம்பி இல்லை நான் பண்ணுறேன் ஜாலியாக பண்ணுறேன். எல்லாருமே கூட கேட்டாங்க எதுக்கு தினேஷ் அது படம் பண்ணணும்னா, அது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும். அவர் இதில் கூட அவர் ரொம்ப நல்ல எனர்ஜியான ஒருத்தங்க வந்து இந்த படத்தில் வந்து எல்லா படத்துலையும் ரொம்ப சோகமாகவே ஸ்டேஷன் அடி வாங்கிட்டு இருப்பார், இல்லை மண்ணில் பொருள்வார், ஒரு குடும்பப்படுத்திட்டு இருப்பாங்க. இல்லை முத மாதிரி ஜாலியாக நீங்கள் ஆள் எப்படி இருப்பீங்களோ அப்படியே கேமரா மறுபடி வாங்கன்னு சொல்லி இதுதான் பண்ணது இது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு 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 1 இயர் 2 இயர்ஸ் போராட்டம் இந்த படம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு, ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எதுக்கு போராட்டிருப்போன்னு. பெருசாக வேறு எதுவும் நான் அதுவும் பொங்கிகளை படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், அது வரைக்கும் நான் அமைதியாக இருந்துக்கிறேன். நன்றி நன்றி. முடிச்சிட்டிங்களா? சரி, டக்குன்னு எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு படம் வந்து அதுலேயே ஜாலியாக தான் பண்ணியிருப்போம், அட்டகத்தியே ஜாலியான மூவி தான். அதுக்கப்புறம் அமைஞ்சது வந்து குக்கும் ஜாலியாக தான் இருந்துச்சு, பட் அந்த மாதிரி ஒரு லேபிள் இருக்குல்ல அது சரியாயிடும். இந்த படம் டைட்டில் வந்து ஒரு மாஸ்க்கு தான், அந்த மாஸ்க்குள்ளே இருக்கிறது தான் ஒரிஜினலான ஐடியா, விஜயோட ஐடியா. இந்த டைட்டில் விஜய் கிடையாது, இந்த டைட்டில் நாங்கள் கிடையாது. அதனால் பாருங்கள், படம் பாருங்கள், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோன்றத எழுதுங்க, அதுவும் நல்லது தான். அவசரப்பட வேண்டாம், படம் பார்த்துட்டு ஆனால் முடிவு பண்ணலாம். சினிமாட்டோகிராஃபர் பல்லு, ஷ்ரேயாஸ்,
இவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கணும் நம்ம கண்டிப்பாக. ஸ்பாட்டில் வந்து கிரவுண்ட் ஒர்க்காகவே வந்து பயங்கர விஜய்க்கு எல்லாருக்குமே வந்து டக்கு டக்குன்னு டபுள் கால் ஷீட் ட்ரிபிள் அப்படியே போயிட்டே இருக்கும் அது நிறைய. அந்த லென்ஸ் வந்து ஜாம்பியா நடித்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக வந்தது அது ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஆஃப் டே போட்டிங்கனாலும் கண் ரொம்ப இரிட்டேட் ஆகிடும், அலர்ஜி வந்துடும். அது அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ரொடக்ஷன் உண்மையிலே வந்து மேஜிக் தான், பேர் மாறிட்டே இருக்கு, மேஜிக் ரேஸ். அவங்களுக்கும் தேங்க் பண்ணியிருக்கிறேன். படம் பாருங்கள், நான் நிறைய பேசலை, இதில் எப்பயும் பேசலை, இந்த படத்தில் இன்னும் கம்மியாகவே பேச விரும்புகிறேன். படம் பாருங்கள், அதுக்கப்புறம் கண்டிப்பாக மோசமான விஷயத்தையும் அதான் ஸோ அதனால் நிறைய புக்கு படித்து அந்த அடல்காம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க பண்ணலாம், தப்பு இல்லை சார். ஆ சொல்லுங்கள் சார். ஆ அதுவும் சேர்ந்தேன் சார். சார் அது ஒரு பெரிய கல்ச்சர் அது, அந்த புக்குமே நான் காலங்காலமாக எல்லாருமே அதை படிச்சிருக்கோம். அந்த மாதிரி கதை எழுதுவதும் கஷ்டம் தான், அதனால் அது அதையும் நான் தப்பாக பார்க்கல. அதுவும் சேர்ந்து தான் சார் இருக்குது. ஆமாம் அடல் காமெடி இருக்கு சார், ப்ராப்பரா அடல் காமெடி 18+. ஒரு ஒட்டன் ஒரு நிமிஷம். ஓகே சார். சார் இந்த டீம் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது வந்து பிரஸ் மீட், இதுல வந்து பிரஸ்காரங்க கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கேள்வியே கேட்க கூடாதுன்னா நம்ம அறிக்கை தான் கொடுக்கணும். அதனால யாரும் கைத்தட்டி இது இது பண்ண வேணாம், ஏன்னா இது வந்து பிரஸ் மீட். ஓகேங்களா, நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆமா சார், அடல் காமெடி படம் சார். சார் பல்காரிட்டி இல்லை இதில், செக்ஸ் காமெடி இது கிடையாது, இது அடல் காமெடி. 18 மேலே இருக்கிறவங்க என்ன பேசிப்பாங்களோ அதுக்கான படமாக தான் அது இருக்கும். சொல்லுங்கள் சார். அதுதான் ஒரு மிகப்பெரிய வல்காரிட்டி இப்போ இந்தியாவில், அதனால அது கண்டிப்பாக இருக்கும். ஸ்வஸ்திக் இல்லை, அது வந்து நாஜி சிம்பிள் சார். அது ஸ்வஸ்திக் இல்லை, நாஜி சிம்பிள் ஹிட்லரே வந்து அது வந்து இந்துன்னு சொல்லி தான் வந்து. இல்லை இல்லை இல்லை, ஆரியனிசம்னு ஒன்று இருக்குது, அதை வந்து மாற்றி போட்டிருப்பாங்க. சிம்பிள் வந்து ஆரியனேஷன்ங்கிறது என்ன, இந்து எல்லாம் அதைத்தானே இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆமாம். ஆ இல்லை, அதை வந்து நாங்கள் இங்கே ஃபுல்லாக செட்டையர் பண்ணியிருக்கோம், நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை ஒன்று செலிப்ரேட் பண்ணல சார். ஆமாம், அவங்களுக்கு சேர்த்து பல்லு படம் பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. ஆ ஆ சொல்லுங்க சார். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆ ஆமாம் சார். இல்லை அதுதான் இந்த 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 ஆண்டனா பேசுறது மேலே இறங்குறது கீழே இறங்குறது வந்து ஒரு அடல் காமெடியில் வந்து நார்மலான ஒரு ஃப்ளேவர் தான். அது இல்லாமல் நான் எடுக்கிறேன்னு சொல்கிறேன், ஏமாற்ற விரும்பவே இல்லை. ஸோ ஒரு அவர் வந்து ஒரு மொட்டனனும் இவர் அதே சொன்னனும் பேசும்போது அந்த மாதிரி டயலாக்ல தான் பேசுவாங்க. நைட்டு சரக்கடிச்சுட்டு நாமளே என்ன பேசுவாங்களோ அதுக்கான டயலாக் தான் அது. அங்கே உட்காந்து வேறு தான் எதுவும் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன் சார். ஆ ஆ அப்படி இல்லை சார். ஃபஸ்ட்டு இந்த படம் என்கிட்ட வரும்போது டைட்டில் கேட்டு நான் இல்லை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டேன். அப்புறம் கதையை கேட்டேன். கதை கேட்டதுக்கப்புறம் வந்து டைட்டில் மட்டும் மாற்றிக்கலாம், படம் வந்து ரொம்ப முக்கியமான படம், கண்டிப்பாக ரொம்ப கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் இது, ஆனால் டைட்டில் மட்டும் மாற்றிக்கலாம், இது தேவையில்லாமல் இருக்கும் அப்படின்னா. இல்லை டைட்டில் வச்சு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாக இருந்துச்சு. இல்லை நம்ம பண்ணலன்னு சொல்லிட்டு அது நடக்கலை. அப்புறம் ஒரு 7-8 ஒரு 1 இயர் ஆயிடுச்சுன்னு தெரில, வேறு ஒருத்தர்கிட்ட போயிட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போய் வேறு ஒருத்தர் நடிச்சுட்டு அது திருப்பி என்கிட்டே வந்துச்சு. எனக்கு மிஸ் பண்ணிட்டோன்ற வருத்தமும் இருந்துச்சு, ஆனால் அந்த டைட்டில் திரும்பவும் வந்தே பிரச்சனை, டைட்டில் இருந்தால் தான் இந்த படம் நகரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி நல்லதை மிஸ் பண்ண வேணாம், நான் எடுத்துக்கிட்டது நல்லது, நல்லது அதிகமாக இருக்குது அதில், நம்ம அதுலேயே போகலாம். டைட்டில் வந்து ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதுதான் சார். வேறும் கதையை தான் சொல்கிறேன்னா, டைட்டில் சொல்ல டைட்டில் அதுதான் எனக்கு, அதான் கதை சொல்லுங்க. அதாவது படத்தினுடைய வசனங்கள், காட்சி அமைப்புகள், சித்தரிப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது பெண் பொண்டாட்டியோட உட்காந்து பார்க்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட படத்தில் நடிக்கிறதுக்கு காரணம் என்ன, அதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனாலயா? இல்லை சார், படம் நிறைய இருக்கு சார், ரீசன் அது இல்லை சார்.
எனக்கு அமைஞ்ச படங்கள் நான் எப்பவுமே நான் சூஸ் பண்ணல. எனக்கு அமைஞ்ச படங்கள் எல்லா படங்களுமே எனக்கு அமைஞ்ச படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சது தான். அந்த ஃபஸ்ட் அட்டகத்தி குக்குல இருந்து எல்லாமே அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு P3 பல்லு படம் பார்த்துக்கேன் அப்படி தான் வந்துச்சு. அது உள்ளே இருந்த கண்டென்ட் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போது எதனாவது ஒரு ஃபார்மில் எப்படின்னா சொல்லணும், அதை ஜாலியாக சிரிச்சுக்கிட்டாவது சொல்லணும், அழுதுகிட்டாவது சொல்லணும், கலாட்டா பண்ணி சொல்லணும், எப்படியாவது வந்து எதனா கன்வே பண்ணி ஆகணும். எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்குல்ல. இப்போ நீங்கள் எழுதணும், உண்மையை கொஞ்சமாவது எழுதணுன்றது உங்களுக்கு இருக்கும் பேசிக் சென்ஸாக. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டாக வந்து ஓகே இது போய் சேரட்டும், என்னால் போயிட்டு ரோட்டில் நிற்க முடியாது, என்னால் போயிட்டு கலாட்டா பண்ண முடியாது, எனக்கு அந்த அதில் எனக்கு ஐடியா இல்லை, என்னால் நடிக்க முடியுது, ஓகே எனக்கு கொடுத்த கிஃப்டாக அது, எனக்கு நேச்சுரலாக ஒன்று வருது, ஓகே நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், அதில் கெட்ட பேர் கண்டிப்பாக வராது. அது ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸை விட டிவியில் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நியூஸ் தான் வந்து பயங்கரமாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அதில் எல்லாத்தையுமே ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறோம், அதுவே பயங்கர ஹாரராக இருக்குது பார்க்கும்போது. இல்லை தினேஷ் சார் ஒரு நிமிஷம், நியூஸில் யாருமே இந்த மாதிரி ஆபாசமாகவோ ஆபோ இந்த பாருங்க எங்களுக்குலாம் சென்சார் இருக்குது. நாங்கள் ஒன்று ஒன்று சொல்லுங்க, நீங்கள் டெய்லி பேப்பர் படிப்பீங்களா டிவி பார்ப்பீங்களா தெரியல, பெண்கள் மீது அவ்வளோ வன்முறை இருக்குது, சின்ன குழந்தைகளோடு விட்டு வைக்கிறது இல்லை. செய்தித்தாள் படிக்கிறனாலேயோ நியூஸ்னாலேயோ இந்த பாதிப்பு வராது. இந்த படம் பார்த்துட்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தது, ஏதோ ஒரு இது வந்ததுன்னா, ஒரு பாதுகாப்பாக இல்லைன்னா கூட நெகட்டிவாக வருதுன்னா அந்த படக்குழுவோ நீங்களோ பொறுப்பேற்றுவீங்களா? நீ இதில் கேட்கலையா சார்? இல்லை இல்லை சார். ஓகே சார், நான் தான் கதை தான் சொல்லிடுறேன். இல்லை இல்லை நான் சொல்கிறேன் இல்லை, இது நார்மலாகவே ஒரு குற்றச்சாட்டு அடல் காமெடி வந்து எங்களால் வந்து குற்றம் நடக்குது அப்படின்னு அடல் காமெடி பார்க்குற பசங்க நிம்மதியாக பார்த்துட்டு வீட்டில் போய் தூங்கிடுவான் சிரிச்சிட்டு. எனக்கு தெரிஞ்ச அடல் காமெடி பசங்களுக்கு அதாவது அடல் காமெடி பார்த்து நான் வெளியே போய் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி நீங்கள் ஒன்று கூட நீங்கள் சொல்லிட முடியாது. அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த அதுக்கான ஜோக்கை அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண தெரியாது. பசங்க தான் அவங்க பசங்க போன 18+ தாண்டி. அப்புறம் இந்த ஃபேமிலி போகலாமா நீ கேட்க வேண்டியது, நான் தெளிவாக பல்லு படாமல் பார்த்துக்க 18+ சொல்லிட்டோம். அப்போ ஃபேமிலி கொண்டு போனால் நார்மலாக அதில் ஒரு வந்துடுது 18+ மேலே ஒரு வீட்டில் நீங்கள் ஃபேமிலியை கொண்டு போவான்னு சொல்லிட்டு அதுவே ஆனால் ஆம்பளை நான் வந்து அவங்களாம் கூட்டு போகணுமான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது அவங்கவுங்களோட இஷ்டம் தான் போகிறது. 18+ படம்னு ஒருத்தவங்க சொல்லி ஆரம்பத்தில் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம்னா ஃபேமிலி அதில் இல்லைன்னு தான் அர்த்தம். ஃபேமிலி வராங்கன்னா அவங்களோட சுதந்திரம், அதுதான் நான் சொல்ல வரோம். நாங்கள் ஏன் கூட்டு போனது கேட்க வேண்டிய எல்லாமே வந்து கேள்வி வரும், தேவையே இல்லை. அது 18+ மேலே இருக்கிற பசங்களோ பொண்ணுங்களோ மேலே ஃபீமோ யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்க அந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி போக வேண்டிய தேவை இல்லவே இல்லை, அதுக்கு தான் டைட்டிலே தெளிவாக இருக்குது. ஆமாம் சார். சார் 1974 சொல்லுங்கள் சார், பிரபல இயக்குனர் ஐவி சசி அவளோட ராகுல்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்து பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நான் போனேன். சரி, இதே மாதிரி நிறைய கேள்விகள் வந்துச்சு. அவர் திடமா சொன்னாரு, நான் எடுத்த படம் என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு எடுத்த படம், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. இதே பூக்கடை லட்சுமி தான் அதுக்கப்புறம் சீமா ஆனாங்க. அந்த படம் மலையாளத்துல மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலயும் 100 நாள் ஓடிச்சு. இதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. நீங்க சொன்ன கருத்து சரி, ஆனா ஒரே ஒரு விஷயம், ஏன் எப்ப பார்த்தாலும் தலையை தொங்க போட்டுட்டு இருக்கீங்க? கேள்வி பதில் சொல்லுங்க. ஆரம்பத்திலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், தலையை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க. வேற ஒண்ணு இல்ல, உங்க பல்லு படாமையா மத்தவங்க பல்லு படாமையா? இல்ல ஜாம்பியோட இல்ல. என்ன காரணம்னா சொல்லுங்க சார், ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டீங்க, துணிச்சலா சொல்லலாம். இப்ப சொன்னீங்க பாருங்க, 18 வயசு இதுல பெண்கள் கூட இன்றைய ஆட்கள் வந்து இன்னைக்கு காதல் எத்தனையோ படங்கள் வருது, பெண்களே இதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி ஆட்கள் பெண்களும் இருக்காங்க, ஆனா ஏன் தலையை போட்டுக்கிறீங்க? தலையை நிமிந்துருங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்களா சார்? ஆமா, இதுக்குன்னு ஒரு ரசி. ஏன்னா நான் வந்து இருங்க, நான் வந்து இவர் சொன்ன புத்தகத்தை நான் எழுதினவன். சூப்பர் சார், புரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய எழுத்தாளர் வாரப்பத்திரியை விட நான் ஆசிரியரா இருந்த பாடம் புத்தகம் 60,000 காய் போச்சு. இங்க இருக்கிற பெரிய பத்திரிகையாளர்களே பலர் எனக்கு ரசிகர்கள், தேவராஜுக்கு தெரியும். நான் ஓபனா சொல்றேன், வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல நான் எழுதின புத்தகத்தை படிச்சுட்டு தான் அவர் எழுத்தாளர் ஆனேன்னு சொல்லியிருக்காரு. மறுக்க முடியுமா? தேவராஜ் கேக்குறேன், சொல்ல சொல்லுங்க. சோ அதனால நீங்க தைரியமா இருக்க, நான் உங்க பக்கம் இருக்கேன். சொல்லிட்டீங்களா சார்? நீங்க சொன்னது ஹாப்பி சார், தைரியமா நின்னுங்க. உங்க கிட்ட இருந்து சினிமா வியாபாரங்க துட்டு கவலையே படாதீங்க, அள்ளுங்க பணத்தை. நன்றி சார், நன்றி சார். சொல்லுங்க சார். இல்ல ஆமா, படத்துல முக்கியமா பண்ணுங்க. ஷாரா எப்படி நான் விடுவேன்? ஷாரா படத்துல முக்கியமா வர்றார், முக்கியமான ரோல்ல வர்றார், பயங்கர ஃபேமஸ் வர்றார். ஆமா சார். ஆமாம் சார், ஹீரோ அவனுக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது அப்படின்னா அவனுக்கு, அதனால செய்யாத அப்படின்னா காமெடினாவே இருந்தேன், அது கேட்க மாட்டேங்கிறான். சொல்லிட்டு போய்
நியூஸ் சொன்னது வந்து கெட்டதை பார்க்க வேணாம்னு சொன்னதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நான் நியூஸ் சொல்கிறேன். என்னால் தான் பாசிட்டிவாக கேட்டுக்கலானே. பட் இந்த டைட்டிலால் ஃபஸ்ட்டு கேட்டவொடனே ஹர்ட் ஆகிறவங்களுக்கு நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஆனால் அப்படி இருக்காது. நன்றி. ஒரு விஷயம் பள்ளிக்குமார், இது கேளுங்க.